வணக்கம். இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். உலக மகளிர் தினத்தினை முன்னிட்டு இன்றைய தினம் சிலிண்டர் விலையானது ₹100 குறைக்கப்படுவதாக தனது ட்விட்டர் பக்கம் மூலம் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் உலகம் முழுவதும் உலக மகளிர் தினமானது கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலையில் எனது அரசானது ₹100 வந்து சிலிண்டர் விலையானது குறைக்கப்படுகிறது. இந்த விலை குறைப்பு ஒரு பெரிய ஒரு பொருளாதார சுமையை குறைக்கக்கூடிய வகையில் வந்து இருக்கும். குறிப்பாக இல்லத்தரசிகளின் பொருளாதார சுமையை குறைக்கக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பானது இருக்கும் என்றும் அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் கோடிக்கணக்கான இல்லத்தரசிகள் பயன்படுவார்கள் என்றும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த விலை குறைப்பு இருக்கும் என்றும் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டை பொறுத்தவரை ரக்ஷாபந்தன் அன்று இந்த விலை குறைப்பானது குறைக்கப்பட்டது. குறிப்பாக ₹200 சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டது. தற்பொழுது மீண்டும் ₹100 சிலிண்டர் விலையானது குறைத்து ட்விட்டர் பக்கம் மூலம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் இருக்கும் என்றும் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் எதிர்கட்சிகள் தெரிவித்திருப்பது என்னவென்றால், மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தற்பொழுது வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சிலிண்டர் விலை குறைப்பு குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதை முன்கூட்டியே அறிவித்திருக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக சிலிண்டர் விலை கூடும் பொழுது எண்ணெய் நிறுவனங்கள் கூடுவதாக அறிவித்துவிட்டு தற்பொழுது குறைக்கும் பொழுது எனது தலைமையிலான அரசு குறைப்பது என்று அந்த அறிவிப்பின் மூலம் தெரிவித்திருப்பதாகவும் அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த தேர்தல் அறிவிப்பு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த அறிவிப்பானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இது போன்ற அறிவிப்புகள் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பே இந்த விலை குறிப்பு குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்தியா முழுவதுமே பல்வேறு கோடி மக்களும் இந்த சிலிண்டர்களை தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். தற்பொழுது ₹900 மேல் விற்கக்கூடிய இந்த சிலிண்டர் விலையானது தற்பொழுது ₹100 குறைத்து ₹800 என்ற அளவில் விற்கப்படும் என்றும் தெரிவிக்கிறது. அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய அந்த இல்லத்தரசிகளுக்கானது சிலிண்டர் விலையானது ₹600 விற்கப்படுகிறது. அது ₹500 விற்கப்படும் என்றும் தெரிகிறது. மானிய தொகை போக மீதி தொகையை செலுத்தி அவர்கள் அந்த சிலிண்டர்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் இந்த அறிவிப்பின் மூலம் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இது வந்துட்டு பார்த்தோமேனால் உமன்களை வந்து ஒரு பலப்படுத்தக்கூடிய வகையில் அமையும் இந்த அறிவிப்பு என்றும் அவர் தனது ட்விட்டர் பக்கம் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.